அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லத்தரசி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ தாங்க பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லோர் வீட்லயும் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் வச்சுதான் இந்த கிராஃப்ட் பண்ண போறோம். பெண்களுக்கு கிச்சனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இந்த கிராஃப்டை வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவா நிறைய பேர் வீட்டுல இந்த மாதிரி குக்கி கட்டர்ஸ் இருக்கலாம். இது கடைகள்ல வேண்டின குக்கி கட்டர்ஸ். இதே போல வேஸ்டா இருக்கிற பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு நம்மளே நமக்கு பிடிச்ச டிசைன்ஸ்ல ரெடி பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் ஒன்று எடுத்திருக்கிறேன். நம்ம சோடா வேண்டி குடிச்சிட்டு தூக்கி போடுவோம் இல்லையா, இது நமக்கு பல வகையில யூஸ் ஆகும். இப்ப இந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி ஹெட் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததா பாட்டிலோட பாட்டம் பார்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப இது ரெண்டும் நமக்கு தேவைப்படாது, சோ இது இருக்கட்டும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிலோட மிடில் பார்ட் தான் நம்ம இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். இதை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு இந்த மாதிரி நமக்கு வேணும்ன்ற சைஸுக்கு மடிச்சு எடுத்துடலாம். குக்கி கட்டர்ஸ் பொதுவா ஹாஃப் இன்ச் சைஸ்ல தான் இருக்கும். பட் நமக்கு எந்த சைஸ்ல வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு வேணும்ன்ற லெந்துக்கு மடிச்சு எடுத்துடலாம். நான் ஸ்கொயர் ஷேப்ல பண்றதுக்காக 2 இன்ச் சைஸ்ல எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி மடிச்சு விட்டு மேலவியமா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இப்ப ரெண்டு சைடும் டேப் வச்சு ஒட்டி எடுத்துடலாம். இப்ப இந்த மாதிரி ஒட்டி எடுத்தாச்சு. ஸ்குவேர் ஷேப் குக்கி கட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்ப இது இருக்கட்டும். இன்னும் ஒரு ஷேப்ல ரெடி பண்ணிக்கலாம். அதே போல மடிச்சு எடுத்துட்டு நீல வாக்கல கட் பண்ணிட்டு இத சர்க்கிள் ஷேப்ல ரெடி பண்ண போறோம். சோ வேணும்ன்ற சைஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி எடுத்துடலாம். இப்ப சர்க்கிள் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இப்படி நமக்கு வேணும்ன்ற டிசைன்ல வேணும்ன்ற சைஸுக்கு ரொம்பவே ஈஸியா வேஸ்டா தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு எந்தவித செலவுமே இல்லாம நம்மளே வீட்டுல ரெடி பண்ணிக்கலாம். இப்ப அடுத்ததா ஒண்ணு எடுத்திருக்கிறேன். இதையும் தேவையான சைஸுக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்ல ஒட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி சென்டர்ல இதே போல உள்பக்கமா மடிச்சிட்டு ஆப்போசிட் சைடுல இந்த மாதிரி மடிச்சு எடுத்துடலாம். இப்ப நமக்கு பெர்ஃபெக்டான ஹார்ட் ஷேப் கிடைச்சிருக்கு. இது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வீட்டு குட்டீஸ் இதை நமக்கு ஈஸியா செய்து கொடுத்துருவாங்க. இப்ப இன்னும் ஒரு டிசைன்ல ரெடி பண்ணிக்கலாம்.
கடைகள்ல வேண்ட போகும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே கிடைக்கிறது இல்ல. சோ நம்ம கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி பைசா செலவில்லாம நம்மளே நமக்கு பிடிச்ச மாதிரி செய்து எடுத்துறலாம். இந்த மாதிரி டிஃபரண்ட் டிஃபரண்டா குக்கி கட்டர்ஸ் செய்துட்டு இதே வடிவத்துல குக்கீஸ் அகர் அகர் இந்த மாதிரி நம்மளே நம்ம வீட்ல உள்ளவங்களுக்கு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இதுவும் ரெடி ஆகிடுச்சு. லாஸ்டா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஸ்டார் ஷேப்ல ஒன்னு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி சர்க்கிள் வடிவத்துல ஒட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி மடிச்சு எடுத்துடலாம். நமக்கு செலவு மிச்சம், கடைகளுக்கு போய் வேண்ட நேரமும் மிச்சம். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை விட ஈஸியா இந்த மாதிரி யோகர்ட் வேண்ட கூடிய கப் இருக்கு இல்லையா, இது கூட யூஸ் ஆகும். இந்த மாதிரி டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு சைடும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துறலாம். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பாருங்க, கடைகள்ல வேண்டக்கூடிய அதே டிசைன்ல பெர்ஃபெக்ட்டா நம்ம வீட்டிலேயே செய்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட் அண்ட் குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.